வணக்கம். உண்மையிலே இந்த தற்பொழுது நாட்டிலே நடக்கும் விடயங்களை பார்த்தால் மீண்டும் ஒரு முறை தமிழருக்கு எதிரான ஒரு சூழல் அமைவதற்கான சாத்தியங்கள் தெரிகிறது. மிக அவதானமாக நாங்கள் செயல்பட வேண்டிய காலப்பகுதி. இதிலே குறிப்பாக அண்மையிலே சரத் வீரசேகர் அவர்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் நீதி அரசர்கள் பற்றி கூட குற்றம் சொல்லும் அளவுக்கு நிலைமை மோசமாக போய்கொண்டிருக்கு. அதிலேயும் குறிப்பாக குருந்தூர் மலையிலே தன்னை பேசவிடவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டுக்காக அந்த நீதி அரசர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது சிங்கள நாடு, இந்த சிங்கள நாட்டிலே நாங்கள் தான் ஆட்சியாளர் என்று சொல்லி இந்த இவ்வாறான மனப்பாங்குகள் இந்த மனநிலைகளின் காரணத்தினால் தான் நாடு இந்த பங்களோத் நிலை இன்று அடைந்திருக்கு. நாங்களும் பல இடங்களில் இதை இப்படி பேசியிருக்கிறோம். இதுக்கான தீர்வை காணுவதற்கு ஜனாதிபதியுடைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஜூலை மாதம் கிட்டத்தட்ட 12ஆம் தேதி ஆகிவிட்டிருக்கின்றது. ஜூலை 30க்கிடையிலே ஒரு முடிவை ஜனாதிபதி சொல்வதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இதிலே ஒரு சாதகமான முடிவை அவர் சொல்லக்கூடிய சூழல் இருக்கும் என்று நான் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை. இதுக்கான காரணம் அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் மொட்டு கட்சி தன்னுடைய கட்சியினுடைய மாவட்ட கிளைகள், பிரதேச கிளைகள், தொகுதி கிளைகள் போன்ற விடயங்களை புனரமைப்புகள் செய்து கூட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த கூட்டங்கள் அனைத்தையும் பார்த்தால் நேரடியாக அரசாங்கத்தை தாக்கும் வகையான கருத்திலே தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதில் வேடிக்கையான விடயம் என்னென்று சொன்னால் அரசாங்கத்திலே பங்குதாரராக இருந்து கொண்டு பாராளுமன்றத்திலே அரசாங்கத்துக்கு ஒரு புதிய சட்டமூலத்தை அமல்படுத்துவதற்கு தேவை வரும் பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதை ஆதரிக்கிறார்கள். இதிலே அண்மையிலே நடந்த இந்த எங்களுடைய இபிஎஃப் இடிஎஃப்லே மக்களுடைய காசை அரசாங்கம் தவறான முடிவுகளின் ஊடாக அந்த காசை அளிக்கும் ஒரு திட்டத்தை கொண்ட பொழுதும் கூட அந்த வாக்கெடுப்பிலே அதிகூடிய அளவாக வாக்கு ஆதரவாக அளித்தவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையை சேர்ந்தவர்கள். ஆனால் இதிலே நாமல் ராஜபக்ஷ, பசில் ராஜ மன்னிக்கணும், மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் வெளியிலே வந்து தாங்கள் இபிஎஃப்இடிஎஃப்லே கை வைக்க விட மாட்டோம் என்று ஒரு புறம் சொல்கிறார்கள். ஆனால் பாராளுமன்றத்திலே அதுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்கள். அதே போல தான் அண்மை காலமாக வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. அதாவது பாராளுமன்ற வளாகத்துக்கு முன்பாக வந்து ஜேவிபியை சேர்ந்த சில உறுப்பினர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ததாகவும் அவர்கள் அந்த நேரத்திலே இந்த ஒரு வருடத்துக்கு முன்பு பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டும், பாராளுமன்றத்துக்கு சென்றுவிடக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் செய்த ஜேவிபியினரை கைது செய்யவில்லை, ஒரு விசாரணை கூட செய்யவில்லையிலே தங்களுக்கு அதிருப்தி இருக்குன்னு சொல்லி நாமல் ராஜபக்சே அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார். ஆனால் இவர்கள் ஆதரவு இல்லைன்னு சொன்னால் ஏன் அந்த அரசாங்கத்தில் இருக்க வேண்டும்? இது ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஒரு பக்கத்தால் தமிழருடைய பிரச்சனைக்கு நான் தீர்வு வழங்குவதற்கு முயற்சியிருக்கிறேன் என்று சொல்லி சர்வதேசத்தினுடைய ஆதரவுகளை எடுத்து முயற்சி எடுத்து அந்த அனுதாபத்தையும் எடுத்து அதே போல் உள்நாட்டுக்குள்ளே பிரச்சனையை தீர்க்காமல் இருக்கிறதுக்காக தங்களுக்கு முட்டுக்கு முறையில் ஒரு விரிசல் ஏற்பட்டு விட்டதாக காட்டுறதுக்கு முயற்சிக்கிறார். இது ஒரு மிகவும் ஒரு அவதானமான ஒரு காலப்பகுதி தமிழர்களுக்கு. இதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தரப்புலையும் கூட மிக கவலையானவர்களுடையும் அண்மையிலே நான் காத்தன ஒரு செய்தி ஒன்று, வவுனியாவிலே கரும்பு தோட்டம் செய்வதற்கு 10,000 மேல் அதிகமான ஏக்கர் காணி எடுத்து அந்த காணியினை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வழங்குறதுக்கு முயற்சிருக்கிறதாக ஒரு செய்தி பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ வவுனியா மாவட்டத்தில் இருக்கேன். வவுனியா மாவட்டத்தில் எங்களுடைய தமிழ் உறவுகள் எத்தனையோ பேர் ஒரு சிறிய துண்டு நிலம் கூட இல்லாமல், ஒரு விவசாயம் செய்கிறது கூட ஒரு சிறிய துண்டு நிலம் கூட இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இதில் கவலையான விடயம் என்றால் தமிழ் தரப்பினரும் அதிலையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு பங்காளி கட்சியான டெலோ கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி அவருடைய பேர் அதிலே ஒரு அந்த கம்பெனி ஒன்றிலே அவரும் ஒரு உபதலைவராக அந்த பெயர் குறிப்பிட்ட ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ இது இந்த விடயங்கள் உண்மையாக இருந்தால் உண்மையிலே சுரேன் குருசுவாமி அவர்கள் அதிலே நான் நினைக்கிறேன் அவர் புதிய அவங்களுடைய கூட்டமைப்பில் பேச்சாளரிடம் ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் தமிழருடைய நிலைமை இவ்வாறாக மோசமாக போகும் பொழுது தமிழ் தரப்பிலே சேர்ந்து அவர்கள் ஜனாதிபதியுடைய பேச்சுவார்த்தையிலையும் கலந்து கொள்ள மாட்டார்கள், எதுவும் செய்யவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இப்படியான மக்கள் விரோதமான சில செயல்பாடுகளை முன்னெடுக்கிற தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து தங்களுடைய லாபம் தேடுறதுக்கு முயற்சியிருக்கிறான் என்று செய்தியிலே பார்க்கறது உண்மையிலே மனவேதனை தரும்படி நான் நினைக்கிறேன். ஜனநாயக போராள் கட்சியினுடைய தலைவர் கதிர் அவர்களும் மக்களுடைய காணியை விற்கிறதாக இருந்தால் என்னத்துக்கு இந்த கூட்டமைப்பென்றும் செய்தி வெளியிட்டிருக்கார். இதிலே மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டிய விடயம் நாங்கள் இந்த எதிர்வரும் 2-3 வாரங்களுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய மக்களும் ஒரு சிலர் வந்து சில நேரங்களிலே இந்த கடந்த கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் இருந்த காலப்பகுதியிலே மிக நெருக்கடிகள் எங்களுடைய மக்களுக்கு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது.
ஆனால் தற்பொழுதும் நிலைமைகள் அவ்வாறாகவே தான் இருக்கின்றது. பிரச்சனைக்கான முழு நிரந்தரமான தீர்வு கிடைக்கவில்லை. எங்களுடைய காணி பிரச்சனை, அனைத்து பிரச்சனையும் அப்படி இருக்கின்றது. எங்களுடைய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இன்னும் எங்களுடைய மக்கள் தேவை வரும் பொழுது அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் எங்களுடைய மக்கள் கைது செய்யக்கூடிய அளவில் இருக்கின்றது. எங்களுடைய அரசியல் கைதில் அப்படியே இருக்கின்றது. புதிய ஒரு டிஆர்சி என்றதை கொண்டு எங்களுடைய பொறுப்பு குரல் விடயத்தில் எங்களுடைய காணாமாக்கப்பட்டவர்கள் நீதியை இல்லாமல் செய்கிறதுக்கான செயல்பாடுகளை அலி சப்ரி அவர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கார். இவ்வாறாக தான் எங்களுடைய நிலைமை இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய மாவட்டங்களிலேயும் மாகாணங்களிலேயும் சில நேரங்களிலேயும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய தேவைகள் எது என்று பார்த்தால், இந்த வீதி புனரமைப்போ இல்லாடி இவ்வாறான சிறு சலுகைகளுக்காக எங்களுடைய மக்கள் இந்த சில அதாவது இந்த மோசமான நிலைமையை ஏற்படுத்தி அரசாங்கத்துடைய பங்காளிகளுடன் எங்களுடைய மக்கள் சில நேரங்களே மறந்துவிடக்கூடாது. இவருடைய செயல்பாடுனூடாக எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றன என்றால், நாளைய தினம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சமகால அரசியலிலே தெற்கிலே இருக்கும் அரசியலிலே இந்த மொட்டு கட்சியுடைய நிலைப்பாடு மாறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நிலைப்பாடு மாறுவதுன்றது மீண்டும் எங்களுக்கே தான் பாதிப்புண்டு வரும். அதனால் தான் நாங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் போக வேண்டும். இதுக்கு எங்களுடைய மக்கள் எங்களுடன் ஒன்றாக நின்று எங்களுடன் போராடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். நாங்களும் இந்த கிடைக்கும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை நாங்கள் பாராளுமன்றத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். அவ்வாறாக நாங்கள் பாராளுமன்றத்தை முன்வைக்கிற எங்களையும் கூட பிரிவினவாதிகள் நாட்டை பிரிக்க முயற்சியிருக்கிறாங்க. தெற்கிலே எங்களுக்கு எதிரான ஒரு அணியை உருவாக்குறதுக்கும் அரசாங்கங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு மிகவும் ஒரு தந்திரமாக செயல்படக்கூடியவர், ஒரு நரி என்று சொல்லுவார்கள். அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் தமிழ் மக்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வுன்றதுக்கான தேவை இல்லை. இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் அரசியல் தீர்வை விரும்பவில்லை. இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை, தமிழரசு கட்சி இல்லை, அதிலே இல்லாவிட்டால் அதிலே சாணக்கியன் போன்ற ஒரு சிலருடைய தேவைக்காக இதை பேசுகிறார் என்று தெற்கிலேயும் சர்வதேச ரீதியாக சொல்கிற அளவுக்கு எங்களுடைய நிலைமையை மாற்றுவதற்கு அமைச்சிருக்கிறார்கள். இதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் எப்படி எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது எங்களுடைய மாவட்டங்களில் இருக்கும் வளங்களை சூறையாடி எங்களுடைய மாவட்ட வளங்களை அழித்து தங்களுடைய அரசியலை எதிர்வரும் காலங்களை செய்வதற்காக பணம் உழைத்து கொண்டு எங்களுடைய மக்களுக்கு எதிரான செயல்பாட்டில் ஈடுபடுற தமிழ் பிரதிநிதிகளும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல தான் தாங்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று தங்களை காட்டிக்கொண்டு நான் சொன்னது போல 10,000 ஏக்கர் கரும்பு செயல் செய்வதற்கு தங்களுடைய இந்த இருக்கும் தொடர்புகளை பயன்படுத்தி அரசுக்கு எதிர்ப்பு என்று காட்டிக்கொண்டு இவ்வாறாக தனியான லாபம் தருபவர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல தான் சரத் வீரசேகர நாமல் ராஜபக்சே போன்ற இந்த இனவாதத்தை மீண்டும் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு தங்களுடைய அரசியல் லாபத்தை தேடுவதற்கு நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல தான் இவர்கள் அனைத்தையும் அனைவரையும் வைத்து இயக்கிக் கொண்டு தமிழ் மக்களுக்கு அரசியல் தேவை தீர்வு தேவையில்லை என்று சொல்ல முயற்சியிருக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது அனைத்துக்குமான நாங்கள் என்ன செய்யலாம் என்பது, ஜனாதிபதி இந்த கொடுத்திருக்கும் கால அவகாசம் முடிந்த பிறகு நாங்கள் மிகவும் வேகமாக நாங்களும் கடந்த ஒரு சில வாரங்களாக 2 மாதங்களாக நாங்கள் பொறுமையாக எங்களுடைய அரசியலே நாங்கள் அமைதியாக பொறுமையாக மௌனம் காத்து கொண்டிருக்கின்றால் ஒரு தீர்வை தருவதாக ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். அந்த கால அவகாசம் முடிந்த பிறகு நாங்கள் மீண்டும் எங்களுடைய அரசியல் தீர்வுக்கான முயற்சியை நாங்கள் எடுக்காவிட்டால் இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு எதிர்வரும் காலங்களில் ஒரு அரசியல் தீர்வுன்றது இல்லாமல் அரசியல் அதிகாரம் இல்லாமல் போகும் அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கமும் ரணில் விக்ரமசிங்கவும் முயற்சியிருப்பார் என்றதை இந்த இடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும். அதே போல தான் நான் மிக முக்கியமாக பேசிய விடயத்தில் இந்த நாட்டை பங்க்ளோத் நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் என்று நான் பேசியிருந்தேன். ஆனால் இந்த நாட்டை பங்க்ளோத் நிலையை கொண்டு வந்தவர்களுக்கு எதிரான இதுவரைக்கும் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஐநா மனிதரிமை பேரிலேயும் கூட பொருளாதார குற்றங்கள் இந்த நாட்டில் நடந்ததுன்னு சொல்லியிருந்தாலும் கூட இதுவரைக்கும் எந்த விசாரணையும் இல்லை, எதுவும் இல்லை. அரசாங்கம் மற்றது ஐநா மனித உரிமை பேரவையிலே வந்து ஒரு லஞ்சம் ஊழல் மோசடிக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வரும் பொழுதும் சரி, நாங்கள் பேசும் பொழுதும் கூட நாங்கள் சொல்லும் விடயம், குறிப்பாக சொல்லும் விடயம், இந்த நாட்டிலே உண்மையிலே இந்த நாட்டை அழித்தவருக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படும், எந்த விசாரணையும் இல்லை. இந்த மக்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்ததுக்கு இந்த நாடு பங்க்ளோ தாக்கியவர்கள் எங்கே இந்த காசு போனது, எங்கே தவறு நடந்ததுன்றால் எல்லாருக்கும் தெரியும். ராஜபக்ச குடும்பத்தினுடைய களவு ஊழல் மோசடி மற்றும் அவங்களுடைய பொருளாதாரத்தை சரியாக அவங்க வழிநடத்ததான் இதுக்கான காரணம் என்று தெரியும். ஆனாலும் கூட இதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்ற அழுத்தம் வரும் பொழுது பாராளுமன்ற தெரிவு குழு ஒன்று, பார்லிமெண்ட் செலக்ட் கமிட்டி ஒன்றை தெரிவு செய்து அதிலே தலைவராக நியமித்திருக்கிறது காரியவசம். சாகர காரியவசம் யார் என்று பார்த்தால் மொட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். மொட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார் என்று பார்த்தால் பசில் ராஜபக்ச செல்லப்பிள்ளை. அவர் பசில் ராஜபக்சனுடைய செல்லப்பிள்ளை மொட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கும் காரணத்தினால் அவரை தேசியப்பட்டிலே பாராளுமன்றத்துக்கு கொண்டவர். இந்த சாகரக்கார இந்த கருத்த காகம், இந்த நாட்டை கொள்ளையடித்து இந்த கருத்த காகத்தினுடைய பாராளுமன்றத்துக்குள்ளே இயங்கும் காகம் தான் இந்த சாகரக்கார. இந்த காகத்தை சாகரகாரியவசம் என்ற குட்டி காகத்தை இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு சிலை கமிட்டியிலே வந்து பொருளாதாரம் இந்த நாடு பங்க்ளோ தடைந்ததுக்கான காரணத்தை யாராயும் இந்த
கூட்டத்திலே நியமிக்கப்பட்டிருக்கு. அதே போல தான் அந்த பாராளுமன்ற தெரிவுக்குள்ளே தெரிவு செய்யப்பட்டிருக்க இளைஞர்களை பார்த்தால் இந்த வியாத்மாக என்று சொல்லி இருந்து இராணுவத்தில் இருந்து வந்த ஒருவர் இருக்கிறார். அதே போல தான் தேசிய பட்டியலில் வந்து இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறார்கள். அதே போல தான் இந்த நாட்டிலே எத்தனையோ ஊழல் மோசடியில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர்மே இருக்கிறார்கள். இதிலே ஐக்கிய மக்கள் சக்தியிலே நியமித்திருந்தார்கள், ஜேவிபி கட்சியை நியமித்திருந்தார்கள். இதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாகவோ இல்லாட்டி தமிழர் சார்பாக என்னையும் நியமித்திருக்கிறார்கள். உண்மையிலே இதிலே ஜேவிபி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியானவர்கள் இதிலே ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கான காரணம் கல்லணை எப்படி கல்லணை பற்றி விசாரணை தயார் அறிக்கை தயார்படுது, அவங்களே களவெடுத்து அவங்களே அந்த களவு எப்படி நடந்ததுன்றதை வேண்டி ஆராயதாக இருந்தாலும் அவங்களுக்கு எதிரான எந்த ஒரு கருத்தும் வெளியிலே வராத மொழியாகத்தான் அவங்களுடைய அந்த ரிப்போர்ட் இருக்கும். ஆனால் இதிலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ரீதியிலே இல்லாட்டி நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பி. அந்த அடிப்படையிலே இதிலே நாங்கள் எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும், இதிலே நாங்கள் எவ்வாறு இந்த பாராளுமன்ற தெரிவு குழுவிலே நாங்கள் பங்கு வைத்திருக்கிறதா இல்லையான்றது நாங்கள் கட்சி மன்றத்தில் தான் நாங்கள் பேசி தீர்மானம் எடுக்க வேண்டும். அதே போல தான் என்னை பொறுத்தளவிலே இவர்கள் இந்த பாராளுமன்ற தெளிவு குழு ஒரு அறிக்கை சமர்ப்பித்தால் ஒரு அறிக்கையை தயார்படுத்தி சமர்ப்பித்தால் அந்த அறிக்கை தான் பாராளுமன்றத்துடைய அறிக்கையாக இருக்கும் என்றால் பார்லிமெண்ட்டிலே பெரும்பான்மை இருக்குது இவர்கள் சமர்ப்பிக்கும் அறிக்கையை வைத்துக்கொண்டு அந்த அறிக்கை தான் பாராளுமன்றத்துடைய அறிக்கை என்று வந்துடலாம். அவ்வாறு ஒரு சூழல் வந்தால் எதிர்கட்சியில் எவரும் இல்லாவிட்டால் சில நேரங்களிலே அதுவும் வந்து அரசாங்கத்துக்கு சாதகமாகவே மாறக்கூடிய சூழல் இருக்குது. அந்த காரணத்தை இந்த காரணங்களை ஆராய்ந்து தான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும்.